शीतलो यस्य सद्धर्मः कर्म धर्म भीषुभिः संतप्तानां राशिवासौ शीतलः शीतलोस्तुनः ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावस श्री शीतलतीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீத்தல தீர்த்தங்கிற புராணம் பார்த்துடலாம். வழக்கம் போல் முதல்ல இருக்கிற ஸ்லோகத்தை படிச்சுட்டு அது அர்த்தத்தை பார்த்துட்டு மேல்கொண்டு போகலாம். யஸ்யோத்பத்தௌ பிரசாதம் விபுலம் அபி பரூர் தேக பாஜாம் மனாம்சி சத்பிஹி பிரேம பிரேமேவதோயம் சகசபதி दिशा मंडले नाचमासीत व्योम प्राप्त स्वभाव असतिव ववृते पुष्पवृष्ट्या सुराणां भूयात् सोन वर्धनामा जिनपतिरतुलः श्रेयसे शीतलोनः। इनोदर पढ़िकरें। यस्योत्पत्तौ प्रसादं विपुलम् अपि परुर् देह पाजां मनांसि सद्भिः प्रेमेव तोयं सहसपति दिशां मण्डले नाचमासीत् व्योमप्राप्तस्वभावम् असतिव ववृते पुष्पवृष्ट्या सुराणां भूयात् सोन्वर्धनामा जिनपतिरतुलः श्रेयसे शीतलोनः। इदके पार्थं पातिरलां। யஸ்ய உற்பத்தியவ் யாவருடைய உற்பத்தி காலத்தில் தேகபாஜாம் சரீரிகளுடைய மனாம்சி மனங்கள் சத்பக சக சத்புருஷர்களோடு விபுலம் விசாலமான பிரசாதம் தெளிவை அபிபருகு அடைந்தனவோ தோயம் ஜலமானது பிரேம இவ பிரேமம் போல திஷாம் மண்டலேன சக திக்மண்டலத்தோடு கூடி சவதி உடனே அச்சம் சுத்தமாக ஆசீத் ஆயிற்றோ வியோம ஆகாயமானது சுராணாம் தேவர்களுடைய புஷ்பவிருஷ்டியா பூமாரியால் ஹசதிவ சிரித்து கொண்டிருக்கிறது என்று கூறும்படி பிராப்த ஸ்வபாவம் அடையப்பட்ட ஸ்வபாவத்தை உடையதாக வவ்ருதே ஆயிற்றோ சக அந்த அன்வர்த்தநாமா அர்த்தத்தோடு கூடிய பெயருள்ளவனும் அதுலக சமானம் இல்லாதவனும் சீத்தலக ஜினபதிக்கு சீத்தல ஜினேந்திரன் நக நம்முடைய ஸ்ரேயசே நன்மையின் பொருட்டு பூயாத் ஆகுக. யாரோட உற்பத்தி காலத்துல சரீரிகளுடைய மனங்கள் சத்புருஷர்களோட விசாலமான தெளிவை அடைந்தனவோ ஜலமானது பிரேமம் போல திக்மண்டலத்தோடு கூடி உடனே சுத்தமாக ஆயிற்றோ ஆகாசமானது தேவர்களுடைய பூமாரியால் சிரித்து கொண்டிருக்கின்றன என்னும்படி அடையப்பட்ட சுபாவத்தை உடையதாக ஆயிற்றோ அந்த அர்த்தத்தோடு கூடிய பெயர் உள்ளவனும் சமானம் என்று கூறப்பட முடியாதவனும் ஆன சீதல ஜினேந்திரன் நம்முடைய நன்மையின் பொருட்டு ஆகுக. எப்படி சொல்றாங்க, யாரோட உற்பத்தி காலத்துல சரீரிகளோட மனங்கள் வந்து சத்புருஷர்களோட விசாலமான தெளிவு அடைஞ்சதோ, சரீரங்களை உடைய ஜீவன்களோட மனம் வந்து சத்புருஷர்களோட விசாலமான தெளிவு அடைஞ்சதோ, அதே மாதிரி ஜலம் திக்மண்டலத்தோடு கூடி
திசை மண்டலங்களோட கூடி எப்படி சுத்தமாயிடுச்சோ அது மாதிரி ஆகாசம் எப்படி தேவர்களோட பூமாரியால சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதோ ஆகாயம் அந்த மாதிரி சுபாவத்தை உடையதாயிடுச்சோ அந்த மாதிரி இந்த அர்த்தத்தை எல்லாம் உடைய பெயரை உடையவன் சீதளம் அப்படிங்கிற பெயரை உடையவரும் யாருக்குமே சமம் இவருக்கு சமம் என்று கூறப்பட முடியாதவனும் ஆகிய சீதள ஜினேந்திரன் நம்முடைய நன்மையின் பொருட்டு ஆகுக அப்படிங்கிறது இதனோட பொருள். இதுக்கு மேல நம்ம புராணத்தை படிக்கலாம். அத சீதள தீர்த்தங்கர புராணம் ஆரம்பியதே. சீதள புராணம் ஆக்கியாயதே. சீதள புராணம் இது இதுக்கு அனந்தரம் இப்போ சீதள புராணம் ஆரம்பிக்குது சொல்லப்படுது ஆக்கியாயதே. புஷ்கர வரத்வீப பூர்வபாக பூர்வ விதேக வத்சல விஷய சுஷீமா நகரத்து ராஜா பத்ம குல்மன் அவன் ஒரு நாள் வசந்த காலட்சயம் கண்டு சம்சார சரீர போக நிர்பின்னனாகி சந்தனன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யம் கொடுத்து ஆனந்த முனி சமீபத்தே ராஜாக்கள் பலரோடும் கூட தீக்ஷா பிராப்தனாகி நிபத்த தீர்த்தகரநாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சல்லேக்கன விதியால் சரீர பரித்தியாகம் செய்து ஆர்ண கல்பத்து ஆர்ணேந்திரனாயினன். புஷ்கர தீபத்துல பூர்வ பாகத்துல கிழக்கு பாகத்துல பூர்வ விதேகத்துல கிழக்கு விதேகத்துல வத்ச நாட்டுல சுஷிமா நகரத்துல ராஜா இருக்கிறாரு. அவர் பேரு பத்மகுல்மன் அப்படின்னு பேரு. அவர் ஒரு நாள் வசந்த காலட்சயத்தை பார்த்துட்டு சம்சார விரக்தி வந்துருத்தான். சம்சார சரீர போகம் சம்சாரம் சரீர போகம் எல்லாம் நிர்பின்னனாகி அது மேலே வெறுப்பு வந்து சந்தனன் அப்படிங்கிற தன்னோட புத்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஆனந்தன் அப்படிங்கிற முனிக சமீபத்தில் போய் ராஜாக்கள் பலரோட கூட சேர்ந்து தீட்சை வாங்கிக்கிட்டு நிபத்த தீர்த்தகர நாம புண்ணிய மகா புண் கர்மத்தனாகி நிபத்தன பந்தமாகுது. என்ன பந்தமாகுதுன்னா மகா புண்ணிய கர்ம நாம கர்மம் தீர்த்தங்கர நாம கர்ம புண்ணிய கர்மம் அவருக்கு பந்தமாகி சல்லேக்கன விதியால சரீர பரித்தியாகம் செய்துட்டு ஆர்ண கல்பத்துல போயிட்டு ஆர்ணேந்திரனாயினார். ஆர்ண கல்பத்து இந்திரன் ஆயிட்டார். அத ஜம்புத்வீபே பரதட்சேத்திரே மலையை விஷய ராஜபத்ரபுரத்து இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா திருடரதன் தேவி சுனந்தை ஆரணேந்திரன் அவ்வழி துவாவிம்சதி சாகரோபம காலம் அமர சுகம் அனுபவித்து ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்னாதி புரஸ்வரமாக சைத்திர மாச கிருஷ்ணாஷ்டமி பூர்வாஷாட நட்சத்திரத்து சுனந்த மகாதேவி கர்ப்பாவாசம் ஆசிரயித்து நவமாச பரிபூர்ணமாகிய பின் மாக மாச கிருஷ்ண துவாதசி பட்சத்து உத்ராஷாட நட்சத்திரத்து விஸ்வயோகத்து திருஞானதரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தல்லினன். பூத்தீபத்தில் பரத கேத்திரத்தில் மலைய நாட்டில் ராஜபத்ரபுரத்தில் இஷ்வாகு வம்சத்தில் காஷ்யப்ப கோத்திரத்தில் ராஜா திருடராஜன் திருடரத்தன்ற ராஜா இருக்கார். அவரோட மனைவி தேவி சுனந்தை. இந்த ஆர்ணன் ஆர்ண இந்திரன் ஆர்ண கல்பத்து இந்திரனாக போய் பிறந்தார் இல்லை அந்த ஜீவன் அவ் துவாவிம்சதி சாகரோபம காலம் 22 சாகரோ இப்போ காலம் அங்கே அமர சுகம் அனுபவிச்சுட்டு ஆர்ண கல்பத்தில் சொர்க்க அவதரணம் பண்ணி அவதரண கல்யாணம் ஷோடச ஸ்வப்னம் அப்புறம் இதெல்லாம் எல்லாம் என்னென்னலாம் தீர்த்தங்கரர்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி மாதா என்னென்ன நடக்குமோ அது எல்லாம் நடந்து சைத்திர மாச கிருஷ்ண சித்திர மாசத்தில் கிருஷ்ண பட்சத்தில் அஷ்டமியில் பூர்வாஷாட நட்சத்திரத்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல சுனந்த மகாதேவி கர்ப்பவாசம் ஆசிரியத்தினை அடைந்து நவமாச பரிபூர்ணமாகிய பின் 9 மாசம் பூர்ணமா ஆன பிறகு மாக மாசம் மாக மாசம் மாசி மாசம் கிருஷ்ண பக்ஷம் துவாதசி திதியில
உத்ராஷாடா உத்ராட நட்சத்திரத்துல விஸ்வயோகத்துல திரிஞானதரனாகிய பகவான் கர்ப்ப அவதரணம் செய்தார்லினார். மூன்று ஞானத்தை உடைய மதி ஸ்ருதி அவதி ஆகிய மூன்று ஞானத்தை உடைய பகவான் கர்ப்ப அவதரணம் செய்தார்லினார். ஜென்மம் எடுத்தார். அதுபொழுதே சமுத்திட்ட தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் சீதள சுவாமி என்று ஸ்ரீநாமம் செய்து போயினர். அந்த நேரத்தில் எல்லா தேவ தேவர்களும் சமுத்தித்தன எல்லாரும் அந்த நாலு நிக்காய தேவர்கள் இருக்காங்கல்ல எல்லாரும் வந்து மந்திராபிஷேக கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ரீதள சுவாமின்னு ஸ்ரீநாமம் வச்சுட்டு போயிடுறாங்க. புஷ்பதந்த பட்டாரகர் தீர்த்த சந்தான காலம் 9 கோடி சாகரோபமம் அதன் அவசானத்து பல்யோபம சதுர்பாகம் சத்தர்ம விச்சின்னமாகிய விடத்து ததபியந்தரவர்த்தியாகிய ஜீவிதமுடைய சீதள பகவானது கனகச்சவியாகிய திவ்ய தேகோச்சேதம் 90 வில்லளவாகும். புஷ்பதந்த தீர்த்தங்கரோட தீர்த்த சந்தான காலம் 9 கோடி சாகரோபமும் சாகரம் அதன் அவசானத்துல அதனோட அவசானத்துல அதனோட முடிவு காலத்துல ஒரு பல்யம் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பல்யத்துல நாலுல ஒரு பாகம் பல்யம் மீதி இருக்கிற நேரத்துல சத்தர்மம் விச்சின்னமாயிடுது. அந்த நேரத்துல தர்மம் சுத்தமா விச்சின்னமாயிடுது, நசிஞ்சு போயிடுது, தர்மம் இல்லாம போயிடுது. அந்த நேரத்துல அபியந்திரவர்த்தியாகிய அந்த நேரத்துல அபியந்திரவர்த்தியாகிய ஜீவிதமுடைய சீதலனா பகவானது அந்த நேரத்துல வாழ்க்கைய உடைய சீதலநாதர் வாழ்ந்திருக்கிறாரு. ஜீவிதம் அவரோட ஜீவிதம் நடக்குது அந்த நேரத்துல. அவரோட தேகம் வந்து கனகச்சாவி, அதாவது தங்க நிறத்துல இருக்கிற அவரோட தேகத்தோட உச்சேதம் 90 வில் அளவு. அவரோட உயரம் வந்து 90 வில். இவன் பரமாயுஷ்யம் 100,000 பூர்வமாகும். இவரோட ஆயுள் வந்து 100,000 பூர்வம், அப்படின்னா 100,000 பூர்வம். 25,000 பூர்வமாகிய குமார கால அவசானத்து ராஜாபிஷேக பிராப்தனாகி 50,000 பூர்வம் ராஜ காலாவதியில் வனவிகரணம் செய்ய நின்ற விடத்து வந்து மூடிய மகா ஹிம படலம் அந்தரமின்றி அழிகின்றது கண்டு அவனிபதி போகத்தினை அவமதித்திட்டு லவ்காந்திக தேவ போதித்தனாகி சுர வர விகித பரிநிஷ்கிரமண கல்யாண பூர்வகம் சுக்ர பிரபை என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி சகேது வனமடைந்து சகசிர நரபதிகளோடு ஷஷ்டோபவாச சகித்தனாகி மாக மாசம் கிருஷ்ண துவாதசி பட்ச பூர்வாஷாடா நட்சத்திர அபராண காலத்து தினதீட்சையினையும் மனப்பரிய ஞானத்தினையும் பிராபித்து மற்றே நாள் அரிஷ்டபுரத்து சரியா மார்க்கம் எழுந்தள்ளி புனர்வசு ராஜ கிருகத்தில் பஞ்சாச்சரியகரமாக பாரணை பண்ணி அருளிய பின் சத்மஸ்த காலமாகிய சம்வத்சரம் 3 இறந்த விடத்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி சகேதுக வனத்து பில்வ விருக்ஷ மூலத்திருந்து பௌஷ்ய மாச கிருஷ்ண சதுர்தசி பக்ஷ பூர்வாஷாடா நட்சத்திர அபராண காலத்து சம்பிராப்த சகல ஞான சமுத்பத்தியனாயினன். மொத்த கதையும் ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ சின்ன சின்னதாக பார்த்துக்கலாம். இவரோட ஆயுள் வந்து 100,000 பூர்வம், அப்படின்னா 100,000 பூர்வம். 25,000 பூர்வம் வந்து குமார காலம். அந்த குமார கால அவசானத்தில் அது முடிஞ்ச பிறகு ராஜாபிஷேகம் பிராப்தனாகினா ராஜாபிஷேகம் நடக்குது, ராஜ்யம் கிடைக்குது. அது 50,000 பூர்வம், அது ராஜ அவஸ்தையில் போகுது. 50,000 பூர்வம் போகும்போது கடைசியில் அப்போ ராஜ ஆண்டுன்னு இருக்கும்போது ஒரு நாள் வன விகாரணம் செய்கிறார். வன விகாரணம்னா வனத்தை சுற்றுறதுக்கு போகிறாங்க இல்லையா, ராஜாக்கள்லாம் போவாங்க இல்லை. அப்படி போகும்போது வந்து முடிய மகா ஹிம மண்டலம், ஹிம படலம், இந்த பனி மூட்டம்னு சொல்லுவாங்களே, ஹிமான்றது ஐஸ்,
அது பனி ஹிமப்படலம்னா பனி மூட்டம் வந்து அப்படியே மூடிக்குது இல்லை, அது அப்படியே அந்தரமின்றி அழிகிறதான், ஒரு துளி கூட மீதி இல்லாத அழிஞ்சு போகுது. அதை பார்த்துட்டு அவனிப்பதி போகத்தின இந்த ராஜா இந்த பூமிக்கு ராஜாவாக இருக்கிற போகத்தில் அவமதித்துட்டுனா வேணாம் வெறுத்துட்டு லவ்காந்திக தேவ போதித்தனாகி அந்த நேரத்தில் லவ்காந்திக தேவன் வந்து போதனம் பண்ணி பகவான் உங்களுக்கு தீட்சானாரம் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போதிக்கப்பட்டு சுரவர விகித்த பரிநிஷ்கிரமண கல்யாணம் தேவர்களால் நிகழ்த்தப்பட்ட பரிநிஷ்கிரமண கல்யாணம் அடைஞ்சு பரிநிஷ்கிரமண கல்யாணத்தோட சுக்கரப்பிரபை அப்படிங்கிற சிவிகையில் எழுந்தள்ளி சகேதுக வனத்துக்கு போயிட்டு அங்கே 1000 நரபதிகளோட சஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை உபவாச சகித்தனாகி மாக மாதம் 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 கிருஷ்ணபட்சம் துவாதசி திதி பூர்வாட நட்சத்திரத்தில் அப்புறான காலத்தில் மத்தியான நேரத்தில் தினதீட்சையையும் அதே நேரத்தில் மனப்பரிய ஞானத்தையும் அடைந்து அந்த தினதீட்சை எடுக்கும்போதே அவங்களுக்கு மனப்பரிய ஞானம் கிடைச்சிது. 4வது ஞானம். மற்றைய நாள் அரிஷ்டபுரத்து சரியா மார்க்கம் எழுந்தது. அரிஷ்டபுரத்துக்கு சரியா போயிட்டு அங்கே புனர்வசு ராஜகிரகத்தில் புனர்வசுன்ற ராஜாவோட கிரகத்தில் பாரணை பண்ணி பஞ்சாஷ்டரீகரியமாகிய பாரணை பண்ணிய பின் சத்மஸ்த காலமாகிய சம்பத்சரம் 3 இறந்த விடத்து அவரோட சத்மஸ்த காலம் தப காலம் 3 வருஷம். அந்த 3 சம்வத்சரம் முடிஞ்ச பிறகு சஷ்டோபவாச சகித்தன் திருப்பி ஒரு 6 வேளை உபவாச சகித்தனாகி சகேத்துக வனத்தில் வில்வ விருட்சம் மூலம் வில்வ மரம் இருக்கு இல்லையா அந்த விருட்சத்தோட மூலம் அடிபகத்தில் பௌஷ்ய மாதம் புஷ்ய மாதம்னா தை மாதம் தை மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி திதியில் பூராட நட்சத்திரத்தில் அபராண காலத்தில் சம்பிராப்த சகல ஞான சமுற்பத்திய நானான் கேவல ஞானம் அடைஞ்சிட்டார். சகல ஞான சமுற்பத்தி சம் உற்பத்திய நானான் அப்படின்னா எனக்கு சகல ஞானம்ன்றது கேவல ஞானம், கேவல ஞானம் உற்பத்தி ஆயிடுச்சு அவருக்கு. அது பொழுதே தேவ தேவந்திரர்கள் வந்து சமவசரண அதி விபூதி சகித்த கேவலோற்பத்தி கல்யாண தத்பரராகி தத்ரைவ சேவா தத்பரராயினர். அந்த நேரத்தில் தேவ தேவந்திரர்கள் எல்லாரும் வந்து அவருக்கு சமவசரணன்ற அந்த வைபவம்லாம் பண்ணிட்டு கேவலோற்பத்தி கல்யாணத்தையும் பண்ணிட்டு அங்கேயே அவரோட சேவையிலேயே அங்கேயே தங்கிடுறாங்க. ஸ்ரீதல பகவானுக்கு அனகாரர் முதல் கணதரர் 81 பேர் அனகாரர்ன்ற முதல் கணதரரோட 81 பேர் மொத்த கணதரர்கள். பூர்வதரர் 1400 பேர் பூர்வதரர் 1400 பேர் சிக்ஷகர் 59200 பேர் சிக்ஷகர் வந்து 51200 பேர் அவதிஜானிகள் 7200 பேர் அவதிஜானிகள் 7200 பேர் கேவலிகள் 7000 பேர் வைக்கிலியர் 12000 பேர் 12000 பேர் வைக்கிலியர் மனப்பரிய ஞானிகள் 7500 பேர் 7500 பேர் மனப்பரிய ஞானிகள் 7500 பேர் மகாவாதிகள் 5700 பேர் ஆக முனிகணங்கள் 100081 பேர் 181 பேர் மொத்த பேர். தரணஸ்ரீ முதல் ஆரியங்கனைகள் 300081000 பேர் தரணஸ்ரீன்ற ஆரியங்கனையோடு சேர்த்து மொத்தம் 300081000 பேர் 300000னா 380000 பேர் ஆரியங்கனைகள். உபாசகர் 200000 உபாசகிகள் 400000 உபாசகர் ஸ்ராவகர்கள் 2 லட்சம் ஸ்ராவகிகள் 4 லட்சம் தேவதேவகிகள் அசங்கியாதம் திரிக் ஜாதி சங்கியாதம். ஏத்த துவாதச கண சேவித்தனாகிய பகவான் நானா தேசங்களிலும் ஸ்ரீ விகார சத்தர்மோபதேசம் பண்ணியல்லி 3 சம்வத்சரம் குறைந்த 25000 பூர்வமாகிய கேவலி கால அவசானத்து சமேத சைலம் ஆசிரயித்து சகஸ்ர முனிவரோடு கூட 1 மாதம் பிரதிமா யோகதாரியாக நின்று ஆஸ்வயுஜ மாசத்து சுக்லாஷ்டமி பக்ஷ பூர்வாஷாட நட்சத்திர அபராண காலத்து சகல கர்ம விநாசம் செய்து முக்திபதமடைந்தள்ளினன்.
துவாதச கண சகிதமான பகவான் வந்து நாலா தேசங்களிலும் ஸ்ரீவிகாரம் பண்ணி தர்மோபதேசம் பண்ணி மூன்று சம்வத்சரம் குறைந்த 25,000 பூர்வம், அதாவது இந்த 3 வருஷம் இவர் சத்மஸ்த காலம் இருந்தது இல்லையா, அந்த 3 வருஷம் குறைஞ்சி மீதி 25,000 மூணு போக மீதி ஃபுல்லா அவருக்கு கேவலி காலம், அந்த கேவலி காலம் வரைக்கும் அவர் தர்மோபதேசம் பண்ணிட்டு அது முடிஞ்ச பிறகு அவசானத்தின அந்த கேவலி கால அவசானத்தின கேவலி காலம் முடிஞ்ச பிறகு சமேதகிரியில சமேத சைலம் ஆசிரியத்து சமேதகிரியை அடைஞ்சு சகசிர முனிவர்களோட கூட 1,000 முனிவர்களோட 1 மாதம் பிரதிமா யோகதாரியாக நின்று ஆஸ்வயுஜ மாசத்து ஐப்பசி மாசத்துல சுக்லபட்சத்துல அஷ்டமி திதியில பூராட நட்சத்திரத்துல அபராண காலத்துல சகல கர்ம விநாசம் செய்து எல்லா கர்மத்தையும் விநாசம் பண்ணி முக்தி பதம் அடைந்தார். இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதையும் படிச்சிடலாம். பத்மகுல்மம் அகிலைஹி ஸ்துதம் குணைஹி ராரணேந்திர மமார்ச்சிதம் ததக தீர்த்த கிருத்சு தசமம் தயாமயம் சீதலம் நமத சர்வசீதலம். இன்னொரு தடவை படிக்கிறேன். பத்மகுல்ம மகிழைகி ஸ்துதம் குணைகி ராரணேந்திர மமார்ச்சிதம் ததக தீர்த்த கிருத்சு தசமம் தயாமயம் சீதலம் நமத சர்வசீதலம். பொருளை பார்த்துடலாமா? அகிலைஹி குணைஹி, சகல குணங்களால், சகல குணங்களால், அகிலைஹி முதலில் சகல குணங்களால் ஸ்துதம் துதிக்கப்பட்டவனான பத்ம குல்மம் பத்மகுல்மன் என்பவனும் ததக பின் அமரார்ச்சிதம் தேவர்களால் பூஜிக்கப்பட்ட ஆரணேந்திரம் ஆர்ண கல்ப இந்திரனும் தயாமயம் தயைமயமாய் இருப்பவனும் சர்வ சீதலம் எல்லாருக்கும் சாந்தியை உண்டு பண்ணுபவனும் தீர்த்த கிருத்சு தசமம் தீர்த்தங்கர் அருள் பத்தாமவனும் 10வது நபரும் சீதலம் சீதல சுவாமியை நமத்த நமஸ்கரியுங்கள். முதலில் சகல குணங்களால் துதிக்கப்பட்டவனான பத்மகுல்மன் குல்மன் என்பவனும் பின் தேவர்களால் பூஜிக்கப்பட்ட ஆர்ண கல்ப இந்திரனும் தயைமயமாய் இருப்பவனும் எல்லாருக்கும் சாந்தியை உண்டு பண்ணுபவனும் தீர்த்தங்கரருள் 10வது அவனும் ஆகிய சீதள சுவாமியை நமஸ்கரியுங்கள் அப்படிங்கிறதோட சீதள சுவாமியோட புராணம் முடியுது. இது இவரோட காலத்திலேயே எப்படி தானன்றது எப்படி மலினமாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றாங்க, அதையும் நம்ம சேர்த்து படிச்சிடலாம். சீதள சுவாமி தீர்த்த சந்தான கால அவசானத்து சத்தர்ம விச்சின்னமாகிய விடத்து மலைய விஷய பத்ரிலபுரத்து ராஜா மேகரதன். சீதள சுவாமியோட சந்தான காலத்துக்கு அப்புறமும் திருப்பி தர்மம் விச்சின்னமாகுது. ஒவ்வொரு தீர்த்தங்கரர் காலத்திலையும் சாந்தி தீர்த்தங்கரர் வரைக்கும் தர்மம் ஒவ்வொரு தீர்த்தங்கர சந்தான காலம் முடிவுல வந்து தர்மம் விச்சின்னம் ஆயிடுது. அது மாதிரி இவரோட காலத்திலையும் விச்சின்னம் ஆகிற நேரத்துல மலைய நாட்டுல பத்ரிலபுரத்து ராஜா மேகரதன் தன் நகரவாசி பிராமணன் பூத்தி சர்மா இவன் புத்திரன் முண்டசாலாயனன். இந்த நாட்டில் ஒரு பிராமணன் இருக்கிறார் பூதி சர்மான்னு, அவரோட மகன் முண்டசாலாயனன். ராஜா தான சத்தாலுவாகி ஒரு நாள் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து தர்மார்த்தமாகிய தானம் யாது என்று வினவ மதிசாகரன் என்னும் மந்திரி சொல்லுவான். ராஜாவுக்கு தானம் செய்யறதுல ரொம்ப ஒரு ஸ்ரத்த வந்து ஒரு நாள் ஆஸ்தான மண்டபத்தில் தர்மத்தில் உத்தமமான தர்மம் எது, எந்த தர்மம் வந்து அர்த்தமுள்ள தானம், எந்த தானம் வந்து அர்த்தமுள்ள தர்மம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு மதிசாகரன்ற ஒரு மந்திரி சொல்றாரு, தேவனே தர்ம சாஸ்திர புரோக்தமாகிய தானம் த்ரிவிதம் சாஸ்திர தானம் அபயதானம் ஆகார தானம் என பூர்வாபர விரோதமின்றி அகிம்சாதி தர்ம பிரதிபாதகமாகி ஆப்த பிரணீத்தமாகிய தர்ம சாஸ்திரத்தினை சம்சார பீர்வாகி
வினீதனாயின் ஆனனுக்கு அனுக்கிரக பூர்வகம் உபதேசித்தல் சாஸ்திரதானமாகும். தத்வஜானியும் ஹிம்சாதி தோஷ நிவத்தனும் முமுக்ஷுவும் ஆயினானுக்கு வந்த பரபாதையை நிவாரித்தல் அபயதானமாகும். உக்த லக்ஷணோ பேதனாயினனுக்கு விசுத்தாபாரத்தினை கொடுத்தல் ஆகார விசுத்தா ஆகாரத்தினை கொடுத்தல் ஆகார தானமாகும். இந்த அனவத்தியமாகிய தானத்திரயம் சுக்ஷேத்திரத்திட்ட பீஜம் போல தாத்தாவினுக்கும் கொள்வானுக்கும் கர்ம நிர்ஜரா புண்ணியாசிரவங்கட்கும் அபியுதய நிஸ்வேயசங்கட்கும் காரணமாகும். உக்தஞ்ச இந்த மாதிரி ராஜா கேட்டதும் மதிசாகரன்ற மந்திரி என்ன சொல்றாரு, தேவனே தர்ம சாஸ்திரத்துல புரோக்தமாகிய என்ன சொல்லப்பட்ட தானம் த்ரிவிதம், மூணு விதமா இருக்குது. ஒன்னு சாஸ்திர தானம், ரெண்டு அபயதானம், மூன்று ஆகார தானம். இது பூர்வ பர விரோதம் என்று முன்னாடி பின்னாடி இருந்த எந்த விரோதமும் மனசுல வச்சுக்காம அகிம்சாதி தர்ம பிரதிபாதகமாகி அகிம்சை முதலிய தர்மங்களை கூறுவது ஆகி ஆப்த பிரணீத்தமாகிய தன்னுடைய ஆப்தன் யார், பகவான் பிரணீத்தம் சொல்லப்பட்ட பகவானால் சொல்லப்பட்ட தர்மசாஸ்திரத்தினை அந்த தர்மசாஸ்திரத்தை சம்சார பீருவாகி சம்சாரத்துல அதாவது இந்த சம்சார வாழ்க்கையில பீருவாகினா பயந்து வினீதனாயினானுக்கு பயந்து அதனால பணிவோட இருக்கிறவனுக்கு வினீத்தம், வினீத்தம்னா பணிவு, பணிவோட இருக்கிறவங்களுக்கு அனுக்கிரக பூர்வகம் உபதேசித்தல் சாஸ்திர தானகம். அவருக்கு அருளோட அந்த சம்சாரத்துல பயம் இருக்கிறவருக்கு உபதேசிக்கிறோம் இல்ல, அருளோட உபதேசிக்கிறது சாஸ்திர தானம். என்னது பூர்வ பர விரோதம் எதுவும் இல்லாம அகிம்சாதி தர்மத்தை எப்படி ஆப்தன் பகவானால் எப்படி உரைக்கப்பட்டதோ அந்த தர்ம சாஸ்திரத்தை சம்சாரத்துல பயந்து போய் பணிவாட இருக்கிற அவங்களுக்கு அனுகிரக பூர்வகம் உபதேசித்தல் சாஸ்திர தானமாகும். தத்துவ ஞானியும் ஹிம்சாதி தோஷ நிவத்தனும் முமுக்ஷுவும் ஆயினவனுக்கு வந்த பரபாதையை நிவாரித்தல் அபயதானமாகும். அதாவது தத்துவ ஞானியும் ஹிம்சை முதலியத்தை வந்து நிவாரித்தனை அதெல்லாம் விட்டுட்டவருக்கு, அதெல்லாம் தியாகம் பண்ணவருக்கு, நிவிருத்தம் பண்ணவருக்கு முமுக்ஷுவாயின, முமுக்ஷுனா முக்தி அடைய விருப்பமுடையவருக்கு, முமுக்ஷுவும் ஆனவருக்கு பிறரால் வந்த தீங்குகள் அதாவது பரபாதை, பரபாதைன்னு மற்றவங்களோட வந்து மற்றவங்களால ஏற்பட்ட தீங்கை நிவர்த்தி பண்றது அதை நிவாரித்தல் அபயதானம், அதுக்கு பேரு அபயதானம். உக்த லக்ஷணோ பேதனாயினனுக்கு விசுத்தி ஆகாரத்தை கொடுத்தல் ஆகார தானமாகும். உக்த இந்த மாதிரி சொல்லப்பட்ட இப்படி மேல சொல்லப்பட்ட லக்ஷணத்தை உடையவங்களுக்கு சுத்தமான விசுத்தியான ஆகாரத்தை கொடுக்கறது ஆகார தானமாகும். அதாவது இந்த சத்பாத்திரத்துக்கு தான் கொடுக்கணும், இந்த சத்பாத்திரங்களுக்கு கொடுக்கற ஆகாரம் தான் ஆகார தானம். இந்த அனவத்தியமாகிய தானத்ரயம் சுஷேத்திரத்திட்ட பீஜம் போல தாத்தாவினுக்கும் கொல்வானுக்கும் கர்ம நிர்ஜர புண்ணிய ஆசிரமங்களுக்கும் அபியுதய நிஸ்ரேயசங்களுக்கும் காரணமாகும். இந்த அனவத்தியமான தானத்ரயம் இந்த மாதிரி ரொம்ப புண்ணியமான தானத்ரயம் இந்த மூணு தானமும் சுக்ஷேத்திரத்திட்ட நல்ல வயல்ல இடப்பட்ட பீஜம் போல, பீஜம்னா விதை, ஒரு நல்ல வயல்ல ஒரு விதை நட்டா அது எப்படி நல்லா முளைக்குமோ அத மாதிரி தாத்தாவினுக்கும், தாத்தானா கொடுக்கிறவர், தாத்தாவினுக்கும் கொள்வானுக்கும் வாங்கிக்கிறவங்க, கொடுப்பவன் வாங்கி வாங்கிக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே கர்ம நிர்ஜலையும் புண்ணிய ஆசிரமங்களுக்கும் காரணமாகுது. அது மட்டும் இல்ல அபியுதய நிஸ்ரேயசங்களுக்கும் காரணமாகுது. இம்மை மறுமை அபியுதய நிஸ்ரேய இந்த சொர்க்க மோட்ச பழங்கள் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அதுக்கு கூட அபியுதய நிஸ்ரயங்களுக்கும் காரணமாகுது. கர்ம நிர்ஜர ஆகுது, புண்ணியாசிரமம் அடையுது, அதுக்கு பின்னாடி வந்து நடக்கிற சொர்க்க மோட்சத்துக்கும் காரணமா ஆகுது.
இது மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. சாஸ்திராப்பயாதி புரோக்தானி முனி சத்தமைகி பூர்வ பூர்வ பகுபாத்த பலானி மாணி தீமதாம் ஆப்யா மாத்தியந்த தானாபியாம் உபயோகோ கர்ம நிர்ஜராக புண்ணியா ஸ்ரவச்ச சேஷேனே தாத்து ததுபயம் பவேத். முனி சத்தமைகி முனி சிரேஷ்டர்களால் தீமதாம் புத்திமான்களுக்கு சாஸ்திர அபய அன்னதானாதி பலான் இமானி சாஸ்திரதான அபயதான அன்னதானங்கள் இவை புரோக்தானி சொல்லப்பட்டன. பூர்வ பூர்வ இவற்றுள் முதல் முதலில் இருப்பதும் பகு உபாத்த பலானி அதிகமாக அடைந்த பலனையுடையது. அதாவது சாஸ்திரதானத்தை விட அன்னதானத்தை விட அபயதானத்துக்கு பலன் ஜாஸ்தி, அபயதானத்தை விட சாஸ்திரதானத்துக்கு பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆபியாம் ஆதி அந்த தானாபியாம் இதில் முதலும் இறுதியுமான தானங்கள் அதாவது சாஸ்திர தானமும் அன்னதானமும் உபயோகோ தானம் கொடுப்பவன் வாங்குபவன் ஆகிய இருவருக்கும் கர்ம நிர்ஜரா கர்ம நிர்ஜரையும் புண்ணியாசிரபக ச புண்ணியாசிரமும் புண்ணியாசிரவமும் பவேத் உண்டாகும். சேஷேன மற்றதனால் மற்றதால் அபயதானத்தால் தாத்துகு கொடுப்பவனுக்கு தது உபயம் அவ்விரண்டும் கர்ம நிர்ஜரையும் புண்ணியாசிரமும் பவேத் உண்டாகும். முதல்ல சொல்கிற முதல்ல சொன்னதும் இறுதியில் சொன்னதும் சாஸ்திரதானத்துலேயும் அன்னதானத்துலேயும் கொடுப்பவர் வாங்குறவர் ரெண்டு பேருக்கும் கர்ம நிர்ஜரையும் புண்ணியாசிரமும் உண்டாகுது. இந்த நடுவில் இருக்கிற இந்த அபயதானத்தில் கொடுப்பவருக்கே ரெண்டுமே வருது, கர்ம நிர்ஜரையும் புண்ணியாசிரமும் வருது. வாங்குறவங்களுக்கு அதில் அபயதானத்தில் வாங்குறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக போகுது, ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். உக்த லட்சணம் அல்லாத அப்பாத்திரத்துக்கு சாஸ்திராதி தான திரயங்களை செய்தால் ஊஷர க்ஷேத்திரத்திட்ட பீஜம் போல விசலமாகும் என்று சொல்லுதலும் அர்த்த வியாமோகியாகிய முண்டசாலையனன் சொல்லுவான். இந்த உக்த லட்சணம் இப்போ என்ன லட்சணம் சொன்னாங்களோ அந்த லட்சணம் இல்லாத ஆபாத்திரத்துக்கு பாத்திரம் அல்லாததுக்கு சாஸ்திராதி தானம்லாம் பண்ணால் இந்த மூணு தானங்களையும் செஞ்சால் ஊஷர க்ஷேத்திரத்திட்ட அப்படியே இந்த உழமண் இருக்குது களிமண் அந்த வயலில் இட்ட பீஜம் போல விச்சலமாகும், வேஸ்ட் ஆகிடும், நாசமாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்த வியாமோகியான பொருள் மோகத்தில் இருக்கிற முண்டசாலையனன்னு சொல்கிறானா இவர் இந்த மந்திரி சொல்கிறாரு. மதிசாகரன்ற மந்திரி இந்த மூணு தானத்தை பற்றி சொல்லி இந்த மூணு தானத்தோட பெருமையெல்லாம் சொல்லி சாஸ்திரோக்தமாக இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. இதுக்கு பதில் முண்டசாலையனன்ற அந்த பிராமணர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜேந்திரனே இவனால் சொல்லப்பட்ட தானத்திரயம் முனிகளுக்கும் சுத்ர ஜனங்களுக்கும் யோக்கியமாகும். உன் போல்வராகிய உதார ஜனங்கட்கு யோக்கியமாகிய ஆசந்திர காலம் யசஸ்கரமாகிய உத்தம மகாதானமாவது பூ ஸ்வர்ண தில கோ கன்யாதிகளை பிராமண ஜனங்களுக்கு தானம் பண்ணுதலேயாகும் என்று தத் தான பல பிரதிபாதகமாக தன்னால் ரசிக்கப்பட்ட வச்சனங்களை ஆர்ஷ புராண வச்சனங்களுமாக காட்டினான். இவன் என்ன சொல்றான் பாருங்க, ராஜேந்திரனே இவனால் இந்த மந்திரியால சொல்லப்பட்ட தானத்திரயம் இருக்குது இந்த மூணு தானங்களும் முனிகளுக்கும் சுற்று ஜனங்களுக்கும் கீழ் முனிகளுக்கும் கீழ் ஜனங்களுக்கும் தான் யோக்கியம். உன்னை போல இருக்கிற உதார ஜனங்களுக்கு அது என்ன யோக்கியம்னா ஆசந்திர காலம் ஆச்சந்திர காலம் யசஸ்கரமாகிய சந்திரன் இருக்கிற காலம் வரைக்கும் ஆச்சந்திர காலம் சந்திரன் இருக்கிற காலம் வரைக்கும் யசஸ்கரம் புகழை தரக்கூடிய உத்தம மகாதானம் அது என்ன தெரியுமா, பூனா நிலம், ஸ்வர்ணம் தங்கம், திலை அப்படின்னா எள்ளு, கோ பசு, கன்யா
கன்னிகள், இதெல்லாம் இந்த கன்னி இந்த தானங்களை எல்லாம் பிராமண ஜனங்களுக்கு நீ தானம் பண்ணினா சந்திரன் இருக்கிற வரைக்கும் உன் புகழ் இருக்கும் அப்படின்னு அந்த தான பல பிரதிபாதகமாக இது இதுதான் தானத்தோட பலன்னு தன்னாலே தானே செஞ்ச வசனங்களை ஆச புராணத்துல இருக்கிற அந்த மேன்மையான புராணத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தானே இட்டு கட்டி இவரு சொல்றாரு. அது கேட்ட ராஜாவும் காலதோஷ பலத்தாலும் மித்யாத்துவ பரிணத்திரேக்கத்தாலும் முண்டசாலையனன் சொன்ன தானத்தினையே தத்துவமாக நிச்சயித்து பிரதமம் முண்டசாலாயன பூஜா தான புரஸ்தரமாக பிராமணருக்கு ஸ்வர்ணாதி தானத்தினை செய்தலில் தத் தானமே லோகத்து பிரக்யாத்தமாயிற்று. ததுக்தஞ்ச இந்த கேட்ட ராஜாவுக்கும் அது காலதோஷ பலத்தால மித்யாத்துவம் வந்துட்டவருக்கு மித்யாத்துவ பரிணத்தாலும் அந்த மித்யாத்துவம் வந்துட்டதால அவருக்கு முண்டசாலையனன் சொன்ன தானம் தான் தத்துவமா தோணுது. அதனால அதே நிச்சயம் பண்ணிக்கிட்டு இதுதான் தத்துவம் நிச்சயம் பண்ணிக்கிட்டு முதல் முதல் பிரதமம் அந்த முண்டசாலனுக்கே தான பூஜாலாம் பண்ணி தான பிரசாரமாக சொர்ணாதி எல்லாம் சொர்ணம் முதலியவற்றை தானம் செய்கிறாரு. அந்த தானமே உலகத்துல பிரக்யாதமாயிடுச்சான். அப்ப இருந்து அந்த தானமே ரொம்ப முக்கியமா போயிடுச்சு, பிரசித்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க. கன்யா ஹஸ்தி ஸ்வர்ண வாஜிக்க வாஜி கபிலா தாசி தில சந்தனக கஷ்மாகேக பிரதிபத்த மக்க தசதா தானநந்தரித்ரே சிதம் தீர்த்தாந்தே ஜினசீதலஸ்ய சுத்ராமா விச்சகார ஸ்வயம் லுப்தோ வஸ்துஷு பூதிஷர்ம தனையோ அசௌ முண்டசாலாயனக. தோஷம் ஆச்சுன்னா இப்படி எல்லாம் அதர்மம்லாம் தர்மமா தெரியும் ஜனங்களுக்கு. அதான் இதுல என்ன வருதுன்னா அத்ர இங்கு தரித்ரைஹி ரப்சிதம் தானம், தரித்திரர்களால் விரும்பப்படும் தானம் கன்யா கன்னி கன்னிகள், ஹஸ்தி ஹஸ்தி யானை, ஸ்வர்ணம் பொன், வாஜி குதிரை, கபிலா பசு, தாசி தாசியர், தில எல், செந்தனம் தேர், ஸ்மா பூமி, கேக வீடு, தசதா பிரதிபத்தம் பத்து வகையாக என்று பத்து வகையாக சேர்க்கப்பட்டதை ஜினசீதலஸ்ய தீர்த்தாந்தே ஜினசீதல தீர்த்தங்கிற காலத்தின் முடிவில் பூதி சர்ம தனையக பூதி சர்மன் மகனாகிய முண்டசாலாயனக முண்டசாலாயனாகிய அசௌ இவன் வஸ்துக்களில் லுப்தனாகி கடும் பற்றுள்ளவனாகி ஸ்வயம் தானாகவே சுதராம் அதிகமாக ஆவிஷ்சகாரக வெளிப்படுத்தினான். ஏதாவது தரித்திரர்களால விரும்பப்படுற தானமான கன்னி யானை பொன் குதிரை பசு தாசி எல் தேர் பூமி வீடு இந்த மாதிரி பத்து வகையா சேர்க்கப்பட்டத சீதள தீர்த்தங்கிற காலத்தோட முடிவுல பூஜி சர்மனின் மகனான முண்டசாலாயனன் ரொம்ப வஸ்துக்கள்ல கடும் பற்றுகள் உள்ளவனாக இருக்கிறதால இதையே தானன் சொல்லிட்டு தானாகவே புராணங்கள்ல இருந்த சொல்ற மாதிரி தானாகவே சொல்லி வெளிப்படுத்தினான். இப்படி இந்த ஸ்லோக அர்த்தம் வருது. இதி திரிஷஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரஹே சீதள தீர்த்தங்கர புராணம் பரிசமாப்தம். இத்துடன் இந்த 63 லட்சணம் மகாபுராண சங்கிரஹே இந்த கோர்வையில சீதளநாதர் தீர்த்தங்கரோட புராணம் சமாப்தம். சித்தன் நமக. இன்னைக்கு பதிவு கொஞ்சம் நீண்டெடுத்து இதை பாதியா பிரிச்சா சரியா இருக்காதுங்கிறதுக்காக நான் முழுசா போட்டுட்டேன். அனைவரும் மன்னிக்கவும். இத்துடன் இன்றைய பதிவு முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் திருப்பி அடுத்த தீர்த்தங்கிற புராணம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.